வணக்கம் நண்பர்களே, T70 Studio யூடியூப் சேனல் உதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். ஆடி மாத ராசி பலன்கள். நம்முடைய சேனலில் மாத பலன்களும் வருட பலன்களும் கிரக பெயர்ச்சி பலன்களும் பதிவிட்டு வருகிறோம். நம்முடைய சேனலுக்கு அதிக பார்வையாளர்கள் பெற்று நல்ல ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள், அனைவருக்கும் நன்றி. நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்தால் மென்மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் தினசரி பதிவிட்டு வருவோம், பார்த்து பயன்பெறுங்கள். ஆடி மாதம். ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் செய்வார். கடக ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய மாதமாக விளங்குகின்றது. மாரியம்மன், பச்சையம்மன், காளியம்மன், அம்பாள் வழிபாடு ஆடி மாதத்தில் சிறப்பு. இந்த மாதத்தில் கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் இட்டு பூங்கரகம், அக்னிகரகம், அழகு குத்தி கிராமப்புறங்களில் மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். ஆடி 18ஆம் பெருக்கிருக்கின்றது. ஓடும் பொன்னிய நதிகளில் தலைமுழுகி பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆடி அமாவாசை இருக்கின்றது, அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை ஆடியில் வருகின்றது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய கர்ம தோஷத்தை தீர்க்கக்கூடியவர்கள் ஆடி அமாவாசையை பயன்படுத்தி ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுங்கள். 100% முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியர்கள் புகுந்த வீட்டிற்கு செல்வார்கள். ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. சூரிய பகவான் சந்திரனுடைய ராசியில் பயணம் செய்கிறார், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தார் என்றால் யோகம், மகிழ்ச்சி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும். சந்திரன் கெட்டு இருந்தார் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் புலம்பிக் கொண்டு வாழ்க்கையை கடக்க வேண்டியதுதான். மேஷ ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும், 9 நவகிரகங்கள் மூலமாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளியில் பொது பலனாக மேசராசி என்பவர்களுக்கு பலன்களை காண்போம். ஆடி மாத கிரக சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது மேசராசியில் ராகுவும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்கிறார்கள். மிதுன ராசியில் சுக்கர பகவான் பயணம் செய்கிறார். கடகராசியில் சூரியனும் புதன் பயணம் செய்கிறார்கள். துலாம் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்கிறார். மீன ராசியில் குருபகவான் ஆடி 12ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பயணம் செய்கிறார். மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆடி 25ஆம் தேதி ரிஷபராசிக்கு பெயர்ச்சாகிறார். மிதுன ராசியில் ஆடி 21ஆம் தேதி வரை சுக்கர பகவான், அதன் பிறகு கடகராசிக்கு சென்று விடுகிறார். கடகராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆடி மாதம் 15ஆம் தேதி சிம்மராசிக்கு சென்று விடுகிறார். செவ்வாய் சுக்கரன் புதன் 3 கிரகங்கள் இந்த மாதம் பெயர்ச்சியாகின்றது. சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து ஆடி 31ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் வரும்வரை எந்த மாதிரியான பலன்கள் மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பயணம் செய்கிறார். செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்வது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும், நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதாவது ராகுவுடன் செவ்வாய் சேர்வது விஷத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது கருணாக பாம்புடன் செவ்வாய் சேர்வது இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத இந்த சண்டை சச்சரவுகள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் செவ்வாய். இந்த ராகுவுடன் சேரும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். கவனமாகவும் நிதானமாகவும் கடைபிடித்தால் இந்த மாதம் மேசராசிக்கு நல்ல பலன்கள் உண்டு. 3ஆம் வீட்டில் அதாவது மிதுன ராசியில் சுக்கரன் குடும்பஸ்தானாதிபதி பயணம் செய்கிறார். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா பீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் வருமானத்தை உயர பெறக்கூடிய மாதமாக அமையும். பெயர் புகழ் அந்தஸ்து சினிமா பீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. 3ஆம் வீட்டில் குடும்பஸ்தானாதிபதி எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய வேலை, கம்ப்யூட்டர் தொழில், ஆசிரியர்கள், வக்கீல்கள், யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் நல்ல சிறப்பான மாதமாக அமையப்போகின்றது. சூரியனும் புத பகவானும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் புதன் ஆடி 15ஆம் தேதி வரை பயணம் செய்கிறார். கடகராசியில் புதன் பயணம் செய்வது ஒரு நல்ல விஷயம்தான், மேசராசி என்பவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி சுகவீனம் மேம்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கிறது. சூரியன் 4ஆம் வீட்டில் பயணம் செய்யும் பொழுது வீடு கட்டுவது, தடைப்பட்ட வீட்டு வேலைகளை செய்து முடிப்பது,
அரசு அரசியல் மூலமாக ஒரு நல்ல உயர்நிலையை அடையக்கூடியது. இந்த மாதம் வந்து மேஷராசிக்கு ஏற்பட போகிறது. சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் பொழுது பங்களாவை போல் வீடு கட்டி குடியிருக்கும் அமைப்பு சுய ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஏற்படுத்துவார். அதேபோல் தற்பொழுது இந்த மாதம் உங்களுடைய சுகவீனம் மேம்படும், நல்ல யோக பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனும் செவ்வாயும் நான்காம் வீட்டை பார்வை செய்கிறார்கள். ஒரு சில உடல்நல உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது தலைவலி, காய்ச்சல் போன்றவற்றை வரும். ஏனென்றால் அது வந்து கடகராசி, நீர் தத்துவ ராசி, பெண் தெய்வங்களுக்கு உரிய ராசி, சந்திர பகவானுடைய முழு ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் தலைவலி, சளி, காய்ச்சல் போன்றவற்றை அதாவது சில சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. கலத்தரஸ்தானமான ஏழாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் இருக்கின்றது. சனி செவ்வாய் இருகிரக பார்வை ஒரு வீட்டிற்கு இருந்தால் நல்ல பலன்கள் மட்டுப்படும், கெட்ட பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து தொழில் தொடங்கலாம், வேலை தொடங்கலாம், வியாபாரம் செய்யலாம் என்ற எண்ணங்களை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் ஏழாம் வீட்டை செவ்வாயும் சனியும் பார்க்கும் பொழுது பேராசையை கொடுத்து பெரு நஷ்டத்தில் ஏற்படுத்தி விடுவார். சொந்த பந்த உறவுகளிடம் ஒரு மன சங்கடங்களையும் அசிங்கம் அகுமானத்தையும் உண்டு பண்ணிவிடுவார். இந்த மாதம் நண்பர்களுடன் உறவினர்களுடன் சற்று கவனமாக விலகி இருப்பது ஓரளவு நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரிப்பு வேண்டும். ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் ஆடி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழிற்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்கிறார். புதன் பார்வையும் சூரியன் பார்வையும் இருக்கின்றது. இந்த மாதம் அரசு மூலமாக ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒரு சலுகைகள் கிடைக்கும், மானியம் கிடைக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மானியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஆடி மாதம் உண்டு. அது உரமாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் மானியம் ஏற்படும். சனி பகவான் சூரியனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரசு வேலை இருப்பவர்களுக்கும் நல்ல பலன்கள் உண்டு. சனியினுடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குவது போன்ற எண்ணங்கள் தற்பொழுது ஒரு ஆறு மாத காலத்திற்கு தவிர்த்து விடுங்கள். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். சனி லாபத்துக்கு வந்து விடுவார். அதுவரை புதிய தொழில் தொடங்குவது போன்ற எண்ணங்களை விட்டு விடுங்கள். சனியினுடைய பார்வை விரயஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. குரு பகவான் விரயத்தில் அமர்ந்து ஆடி 12ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பயணம் செய்கிறார். விரயத்தில் குரு அமர்ந்திருப்பது சாதகமில்லாத அமைப்பு தான். அதாவது குரு பகவான் தனக்காரகன், புத்திரக்காரகன், இப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் தான் ஒரு ராசிக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். அவரை சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து பார்வை செய்து கொண்டிருக்கிறார். விரயம் சூழ்ந்த மாதமாகவும் விரயங்கள் அதிகமான மாதமாகவும் வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும், வேலை தொழில் விஷயமாக நீங்கள் வெளியிடம் வெளியூர்கள் சென்றீர்கள் என்றால் இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். விவசாயம், நீர் சார்ந்த தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் 4 காசு லாபங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குரு பார்வை பலன் மூலமாகவும், சனி பார்வை பலன் மூலமாகவும், செவ்வாய் பார்வை பலன் மூலமாகவும், 3 கிரக பார்வை சுகஸ்தானத்திற்கு மேல் இருக்கின்றது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் பார்த்து கொள்வார். மனக்குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தேவையில்லாத கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை விட்டுவிட்டு தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இந்த மாதத்தை கடந்தால் மேஷராசி என்பவர்களுக்கு முன்னேற்ற பாதைகள் தானாக கிடைக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க.
கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நன்றி, வணக்கம். மேஷராசிக்கு பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள்.